Hi dear friends, welcome to Ammu's Flavor. நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. வீடியோல சிக்கன் மட்டன் கறி அல்லது குருமா கூட சாப்பிடுறதுக்கான ப்ளைன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் 3 பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம் கொஞ்சமா சோம்பு சேர்த்து 10 செகண்ட் வதக்குனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகாயையும் 2 கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினதும் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு குறைவான சூட்ல வச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இதில 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தான் அரைச்செடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 கப் அளவு கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ், இது கூடவே 1/2 கப் அளவு கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கலாம். இது மாதிரி வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா 3 கப் அளவு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்க்கணும். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை தண்ணீர்ல நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர்ல 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியை வடிகட்டி 1 கப்ல அளவு எடுத்துட்டு இதுல சேர்த்திருக்கேன். நான் எடுத்த கப்ல கரெக்டா 3 கப் அளவு இருக்கு. நீங்க எந்த கப் வேணாலும் எடுக்கலாம். எந்த கப்ல அரிசியோட அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் தண்ணீரோட அளவும் எடுக்கணும். இப்போ இதில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா தண்ணீர் சேர்க்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் சேர்க்கணும். இங்க 3 கப் அரிசி இருக்கதால 6 கப் தண்ணீர் சேர்க்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு பாதி எலுமிச்சைச்சாறு பிழிஞ்சு சேர்க்கணும். இதை சேர்த்து கலந்துட்டு டேஸ்ட் பார்க்கணும். தண்ணீர்ல உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போதான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டான அளவு உப்பு இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இது மாதிரி நல்லா கொதிச்சதும் மீடியம் ஃப்ளேம் அதாவது மிதமான சூடில் வச்சுட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு மிதமான சூடில் தண்ணியெல்லாம் வற்றி போகிறது வரைக்கும் வேக வைக்கணும். கரெக்டாக 20 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் சேர்த்துருந்த தண்ணி எல்லாம் வற்றி போகணும். பாருங்கள், இது மாதிரி சரிச்சு பார்க்கும்போதும் தண்ணி எதுவுமே வரல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபோக் அல்லது ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ்ஸாக இருக்கு. கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அரிசி முறிஞ்சு போயிடும். அதனால தான் ஃபோக் அல்லது ஸ்மூத் எட்ஜஸ்ஸாக இருக்க கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணி இதை எடுத்தீங்கன்னா அரிசி முறிஞ்சு போகாது, பிரியாணி பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். கொஞ்சம் பெரிய சர்விங் பவுலாக எடுத்துக்கோங்க. சர்விங் பவுலில் மாற்றிட்டு உடனே மூடி வைக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வைங்க. கடாய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்கணும். நெய் காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து வறுக்கலாம். கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்க்கலாம். இது கூடவே கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி, இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மெதுவாக கலந்துக்கோங்க.
இவ்வளோதான் பிளைன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.